இனிமே கண்ணை முடிட்டு கடலை என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் திருமணர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருது ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்திருக்கிறது இந்த ஐந்து கட்ட வாக்குப்பதிவுகள் நடைபெற்ற மாநிலங்களில் என்ன மாதிரியான சூழல்கள் இருந்துச்சு இன்னும் இரண்டு கட்ட வாக்குப்பதிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய மக்களுக்கு ஒரு ஆர்வமாக தான் இருக்குது இது சார்ந்து பேசுவதற்காக அரசியல் ஆய்வாளர் திரு ஜேவிஷ் ஸ்ரீராம் நம்மோடு இணைந்து வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அஞ்சு ஃபேஸ் எலெக்ஷன் ஃபஸ்ட் ஃபேஷிலே தமிழ்நாடு முடிஞ்சிருச்சு ஒரு சேஃபாக ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு எலெக்ஷன் அதுக்கப்புறம் தான் செகண்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வைப்ரண்டாக பரப்புரைலாம் இப்படிலாம் இருக்குமா அப்படின்லாம் விவாதம் பரப்புரை விவாதமாக போன செகண்ட் ஃபேஸ்க்கு அப்புறம் தான் எப்படி இருக்குது சார் ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தெல்லாம் சரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டில் சார் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது அதாவது ஒரு கிரிக்கெட் பாரில் சொல்லணும்னா இந்த பிச்சில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு மேட்ச் நடக்க போகுது எப்படி ஆடு டாஸ் யார் வின் பண்ண போகிறாங்க டாஸ் வின் பண்ணால் பேட் பண்ணுமா போல் பண்ணுமா என்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அது என்ன இப்போ பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து முனை தேர்தல்கள் இப்போ வெஸ்ட் பெங்கால் யூபியில் எட் ஏழு ஃபேஸ்லையுமே நடக்கப்போகுது ஸோ தமிழ்நாட்டில் வந்து டப்புன்னு முடிஞ்சிருச்சு முதல் ஃபேஸை பொறுத்த மட்டும் வந்து யாருக்கும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு நமக்கு வந்த செய்திகள் என்னென்னா டிராகர்ஸ் மூலமாக நம்ம வந்து செய்திகள் நம்பர்ஸ் நம்ம சொல்ல இல்லை இன்றைக்கி நமக்கு வந்த செய்திகள் என்னென்னா வந்து அதாவது ஒரு பெரிஃபரல் ஸோன்னு சொல்லலாம் பெரிஃபரல் ஜோன்னால் வந்து கோர் ஸோன் அண்ட் பெரிஃபரல் ஜோன் பிஜேபியினுடைய ஏன்னா பிஜேபி தான் ஆட்ட நாயகன் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்க வந்து ரெண்டு வருட முறை தேர்தலில் ஜெயிச்சிருக்காங்க அவங்க தான் டிஃபெ டிஃபெண்டர் அவங்க இந்திய அலையன்ஸ் வந்து சேலஞ்சர் அப்படிங்கிற போது அவர்களுடைய ஸ்ட்ரெங்க் ஏரியா எங்கே அவர்களுடைய ஸ்ட்ரென்த் ஏரியா வந்து இந்திய ஹார்ட்லேண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேற்கு குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா தென் மா மாநிலங்களில் கர்நாடகா ஸோ ஃபஸ்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடாக வந்தது எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்தி கூட்டணியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்கும் பிஜேபியை பொறுத்த மட்டும் ஓகே அண்ணாமலை வந்த அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜெயிச்சிருக்கோம் வாக்கு சதவீதமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு இருப்போம் அதே மாதிரி பெங்காலில் வந்து அவங்க முன்னையே ஜெயித்த தொகுதிகள் இதில் ஸோ இங்கே வந்து யூபியில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஒன்றில் கூட அந்தளவுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா ஜாட் கூட இருக்காங்க போன வாட்டி கொஞ்சம் தோற்ற இடங்கள் இருக்குது பிஜேபிக்கு ஆனால் இந்த வாட்டி வந்து ஜெயந்த் சௌத்ரி கூட இருக்கார் ஸோ ஃபேஸ் ஒன் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போச்சு எல்லாருக்குமே எந்த விதமான ஒரு இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எதுவுமே கிடையாது இதுக்கு அடுத்த ரெண்டு ஃபேஸ் பார்த்திங்கன்னா இரண்டு அண்ட் மூன்று இதுதான் உங்களுக்கு டிசைசிவ் ஃபேஸ் என்னை பொறுத்து மட்டும் நான் நினச்சது என்னென்னா பிஜேபியை இரநூத்தி எழுபதுக்கு கீழே கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா சாத்திய கூறி இருக்கிறது இருந்தது அது எங்கே நடந்திருக்கணும்னா ஃபேஸ் இரண்டு அண்ட் ஃபேஸ் மூன்று நடந்திருக்கணும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஃபேஸ் இரண்டு அண்ட் மூன்று ஒன்று பல முக்கியமான தலைவர்களுடைய கோட்டையில் நடக்குது தேர்தல் அதுவும் அவங்க ஃபுல் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய தேர்தல் ஏன்னா பீகார் வந்து சீமாச்சலில் நடக்குது சீமாஞ்சலில் வந்து உங்களுக்கு வந்து முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடம் ஸோ ஸ்டார்டிங்கே உங்களுக்கு வந்து முஸ்லீம் யாதவ் ஒரு இருபத்தெட்டு சதவீதம் அட்வான்டேஜில் பீகாரில் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி வெஸ்டர்ன் யூபியில் தொடர்ந்து உங்களுக்கு ரோஹில்கண்ட் வர போகக்கூடிய இடத்துல தான் உங்களுக்கு வந்து முஸ்லீம் யாதவ் ரெண்டு பேருமே அதிகமாக இருக்கக்கூடிய இடம் பாஜக நிறையா தோற்ற இடங்கள் அங்கே யாதவர்கள் நிறையா இருக்கக்கூடிய இடம் மூன்றாவதா சரத்பவாரனுடைய பெல்ட் இந்த சுகர் கேன் பெல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவருடைய சொந்த தொகுதி பாராமதி இதெல்லாம் வருது ஸோ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இரண்டு அண்ட் மூன்று இந்த ஃபேஸு வில் டிட்டர்மின் வெதர் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருதா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நண்பரை தொடுதா அதை தாண்டி போகுதா இல்லை மெஜாரிட்டிக்கு கீழே போதா இல்லை முந்நூறு கீழே வருதா அப்படிங்கிறது இதில் என்ன ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் முக்கியமாக ஒன்று ஒன்று கர்நாடகா இரண்டு ஃபேஸில் போகிறது கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது உங்களுக்கு சித்தராமையாவுனுடைய கோட்டை இருக்குது டி கே கோட்டை வந்து பெங்களூர் ரூரல் இருக்குது மூன்றாவது ஃபேஸில் வந்து கார்கேவினுடைய கோட்டை ஹைதராபாத் கர்நாடகா கல்யாண கர்நாடகான்னு சொல்கிற இடம் இதெல்லாம் இருக்குது அதே மாதிரி கேரளா கேரளாவிலேயே இருக்கும் பிஜேபி ஒரு சீட்டோடு ஜெயித்ததில்லை தமிழ்நாட்டிலேயே ஜெயிச்சிருக்கு பிஜேபி ஜெயிச்சதே இல்லை ஸோ இந்த இரண்டு இரண்டாவது ஃபேஸ்லேயும் மூன்றாவது ஃபேஸ்லேயும் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க வித் மினிமம் லாஸ் எஸ்கேப் ஆயிட்டாங்க பிஜேபி கர்நாடகாவில் கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக லூஸ் பண்ணியிருக்காங்க அது இருபத்தஞ்சி சீட் வச்சுருந்தாங்க முன்னாடி இந்த முறை அவங்க வந்து பதினெட்டுலேருந்து இருபது சீட் தான் ஜெயிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மகாராஷ்ட்ராலேயும் சில இடங்களில் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பாராமத்திலேயே சுப்ரியா சூலை தோக்குறாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ பரவலாக வருது உங்களுக்கு இப்போ அங்கே ஜெயிக்கக்கூடிய அஜித் பவாருடைய மனைவி 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 அப்படிங்கிற ஒரு சூழல் சூழல் வந்திருக்கு அப்படின்னு ஒரு சூழல் தான் பேச்சுப்படுது அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் இந்த இந்த ஃபேஸ்லலாம் அப்படியே ஸ்வீப் பண்ணிட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் என்ன ஆகிடுச்சுன்னா மூன்றாவது ஃபேஸ்க்குள்ளே பத்து பத்து இடங்களில் முடிஞ்சிருச்சு பத்து இடங்களில் எட்டு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல திரிணாமுல் காங்கிரஸ் இன்னொரு இடத்துல போட்டி கம்யூனிஸ்ட்டுக்கும் பிஜேபிக்கும் ஏன்னா இதில் தான் அவங்க வந்து பயங்கர கோவம் அடைகிறாங்க மம்தா பானர்ஜி மம்தா பானர்ஜி பிஜேபி மேலே கோவம் அட மாட்டாங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் சேர்ந்து எனக்கு விழ வேண்டிய ஓட்டை நீ ஏன் போய் சேர்க்குற ஏன்னா முஸ்லீம்களோட ஓட்டு இவங்களுக்கு விழ வேண்டிய ஓட்டு அது இப்போ பிளவுபடுறது இந்துக்கள் ஓட்டு ஒன்றிணைது முஸ்லீம்கள் ஓட்டு ஓ பிளவுபடுது ஸோ அதுதான் மம்தாவுக்கு இருக்கிற பிரச்சனை இதனால அதே மாதிரி க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் டூ அண்ட் த்ரீல முக்கியமான இடங்கள் மெயின்புரி முலாயம் சிங் யாதவே நின்று ஜெயிச்ச தொகுதி இங்கே வந்து அப் பண்ணுறாங்க எல்லாருமே அவ மெயின்புரியில் எதுக்கும் நிற்கிறது வந்து அகிலேஷ் யாதவோட மனைவி டிம்பிள் அவங்க ஆமாம் கனூஜில் அதுவும் அவங்க கோட்டை அங்கே வந்து தோற்று போனாங்க அதனால் இங்கே நிற்கிறாங்க இங்கேயே வந்து இது வந்து சொல்ல முடியாது பட் க்ளோஸ் அப்படின்றாங்க அதுவும் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற இடம் டேர்ன் அவுட் குறைவுக்கு என்னென்னு கேட்டாங்கன்னா வந்து இஸ்லாமியர்கள் சில பேர்லாம் கோ ஓட்டு போட வரலன்னு அதே மாதிரி இந்த தான் வருது இஸ்லாமிய பெண்மணிகளே பலரும் வந்து யூபியில் வந்து பிஜேபி போட்டிருக்காங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சது சதவீதம் இருக்குது ஏன்னு கேட்டால் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஏன்னா ஒரு இந்து மேரேஜில் ஒருத்தருக்கு ஒரு மனைவி தான் முஸ்லீமில் அது கிடையாது இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்துன்னா எங்களுக்கும் அது இருக்குல்ல அப்படின்னு வருது ஸோ ரெண்டு அண்ட் மூணில் ஒரு எஸ்கேப் போயிட்டாங்க பிஜேபி லாஸ் ரொம்ப குறைச்சிட்டு எங்கெங்கெல்லாம் கட் ஜி க ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் அங்கே ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட் லாஸு ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான் சென்ற ஜூலை மாதமே சொன்னேன் ராஜஸ்தானில் ஒரு நாலு தொகுதிகளில் கஷ்டப்படுவாங்க பிஜேபின்னு அந்த நாலு தொகுதியிலும் கஷ்டப்படுறாங்க ஆனால் அந்த நாலு தொகுதியில் நாலு தொகுதியிலுமே துவக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் ரெண்டு தொகுதியிலேயே துவைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மகாராஷ்ட்ரா ஒரு ரெண்டு இடம் கர்நாடகாவில் ஒரு ஆறு ஏழு இடம் இதில் ராஜஸ்தானில் ஒரு நாலு இடம் அங்கெல்லாம் தோற்றுட்டு அப்படியே கேரளாவில் டெபியூ பண்ணுறாங்க கேரளாவில் இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ரெண்டு அண்ட் மூணுலாம் அவங்க நிறுத்திருக்கலாம் இல்லை கேரளாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு திருச்சூரில் வெல் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அஞ்சு இடத்துல போட்டியில் இருக்காங்க சார் அவங்க காம்படிஷன் காங்கிரஸ் கூட மார்க்சிஸ்ட் கூட மூணு பேருமே இப்போ திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா மூணு பேருமே இருக்காங்க போட்டியில் கம்யூனிஸ்டும் இருக்காங்க காங்கிரஸும் இருக்காங்க இவங்களும் இருக்காங்க பிஜேபியும் இருக்காங்க கேரளா எப்படி சார் இருக்கு மார்க்சிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு போன முறை மார்க்சிஸ்ட் எம்பி தேர்தலில் பெரிய அளவில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணுங்க சென்ற முறை ரெண்டு விஷயம் நடந்தது சபரிமலை இஷ்யூ ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு ஸோ மொத்த இந்து சமுதாயமும் வந்து காங்கிரஸ் பக்கம் வந்தாங்க பிஜேபிக்கு அது லாபமே அடையலை அந்த தேர்தல் வந்து கம்யூனிஸ்ட்டை தோற்கடிக்கப்பட வேண்டும்னு நடந்தப்பட்ட தேர்தல் அதே மாதிரி ராகுல் காந்தி அங்கே வந்து நிற்கிறாரு வயநாட்டில் அந்த அந்த பர்சனல் ஃபீலிங்கும் வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படியே மாறி போட்டாங்க கம்யூனிஸ்டுக்கு கொடுத்தாங்க ஸோ இந்த முறை இந்த சசிதரூரே சொல்கிறாரு சிபிஐ சிபிஐயும் பிஜேபிக்கும் மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க ஓகே அந்த அளவுக்கு போயிடுச்சு என்ன என்னை பற்றி தான் அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க கம்யூனிஸ்ட் பற்றி பிஜேபி பேச மாட்டேங்கிறாங்க பிஜேபி பத்தி கம்யூனிஸ்ட் பேச மாட்டாங்க ரெண்டு பேரும் என்ன தான் பேசுறாங்க திரும்ப வர அங்கே ஒரு டஃப் ஆமாம் கண்டிப்பாக இந்த முறை ஒரு எல்லாரும் நிறைய பின்னாடி ரெய்பேரில் சில பேர் சொன்னாங்க வெயினாட்டிலேயே அவர் தோற்றுடுவார் அதுக்காக இங்கே போடுறோம்னாங்க வயநாட்லலாம் அவர் தோற்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் ராகுல் காந்தி தான் ஜெயிச்சுவார் அங்கே டீமோகிராஃபி அப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு ஜெயிச்சுவார் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஸோ ஃபேஸ் டூ அண்ட் த்ரீயை பொறுத்த மட்டும் லாஸ்ட்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா ஓரளவுக்கு மகாராஷ்டிரா ஓரளவுக்கு ராஜஸ்தான் ஆனால் ஈடு ஈடுகட்டுது மற்ற இடங்கள் ஆனால் இதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் பர்டிகுலர்லி ஃபேஸ் த்ரீயை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபேஸ் த்ரீ அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் குஜராத் ஒரு இருபத்தாறு தொகுதிகள் கொடுத்துருது அவங்களுக்கு ஃபேஸ் த்ரீயில் ம் ஓகே அண்ட் அஸ்ஸாமில் வந்து டீலிமிடேஷன் பண்ண குஜராத்தியில் பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் இதில் ஆம் ஆத்மி கொஞ்சம் குரூவ் ஆகிட்டே இருந்துச்சு எப்படி இருக்காங்க இது பார்லிமெண்ட் எலக்ஷன் சார் குஜராத்தி சார் பிரைம் மினிஸ்டரு குஜராத்தி சார் ஹோம் மினிஸ்டரு நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது நான் இந்த ஃபேஸ்லையும் பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து பத்து இடங்கள் இருக்குது பத்து இடங்களில் ஆல்மோஸ்ட் ஒன்பது இடங்களில் ஸ்வீப் பண்ணுறாங்க பிஜேபி ஓகே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த விதமான இந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் இதெல்லாம் வந்துட்டு ப்ராபப்ளி காங்கிரஸ் வந்து ஃபேஸ் த்ரீ தான் முக்கியமான தொகுதி தேர்தல் ஏன்னா அவங்க இருந்த அவங்க வந்து காங்கிரஸ் பிஜேபியை தோற்கடித்த இடம்னு பார்த்திங்கன்னா மார்ஜின் கம்மியான மார்ஜின் ஒரு லட்சத்து கீழே இருந்தது நிறைய இடங்கள் இருக்குது ஸோ அங்கெல்லாம் மாற்றிருக்கலாம் மாற்ற முடியல அவங்களால் அதே மாதிரி பீகாரில் எந்த விதமான பெரிய லாஸும் இல்லாமல் ஃபேஸ் த்ரீல பார்த்திங்கன்னா ரெண்டு தொகுதி இருக்குது இந்த ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்டிஏக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது மாதேபுரா ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஓகே அதே மாதிரி ககாரியா ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் ககாரியாவில் ப்ராப்ளம் என்னென்னா எல்ஜேபி ராம்விலாஸ் பாசனோட பையனுக்கும் பையன் அவருக்கு இல்லை அவரோட கட்சிக்காரர் அவருக்கும் சிபிஐஎம்மும் இருக்காங்க சிபிஐஎம்முக்கு அவரோட அந்த வேட்பாளரே சொல்கிறார் என்னோடய கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தால் நான் டீ வாங்கி கொடுக்குறது கூட எங்களோட காசு இல்லைன்றார் அண்ட் ஃபண்டிங் யாரும் பண்ணல அவருக்கு களம் ஃபேவரபுளாக இருக்குது ஆனால் செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை ஸோ ஃபேஸ் மூன்று வரைக்கும் ஒரு ஹோப் இருந்தது இந்தி கூட்டணிக்கு ஃபேஸ் மூணு தான் முடிஞ்சிருச்சு கதை ஏன்னா நாலுக்கு வரும் முக்கியமான ம் ஃபேஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டு ஏன்னா நான்குக்கு போதுக்கு முன்னாடி தான் பிரச்சாரம் பெரிய அளவில் சூடு பிடிச்சது இடஒதுக்கீடு மதம் சார்ந்த இடஒதுக்கீடு எல்லாமே பேசப்பட்டதெல்லாம் அந்த நேரத்தில் தான் மேக்ஸிமம் ஏன்னா இப்போ சாம் பிட்ரோடா மணிசங்கர் ஐயர் இவங்கெல்லாம் ஃப்ரீ ஹிட் மோடி போட்டிங்கன்னா என்னங்க ஆகும் இருந்தாலும் அவங்களாம் மோடி சொல்லிதான் இப்படி ஏதோ செஞ்சுட்டாங்களோ அணி மாறிட்டாங்களோ அப்படிலாம் கூட பேசப்பட்டுச்சு இல்லைன்னா இவ்வளோ டீப்பாக எலெக்ஷன் நேரத்தில் அவங்க பேச மாட்டாங்க சார் அப்படிலாம் சொல்ல முடியாது சார் ஏன்னா நீங்கள் ஃபேஸ் நாலுக்குள்ளே போகும்போது தொண்ணூற்றாறு இடங்கள் இருக்குது இங்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா நினச்சிருந்தாங்கன்னா வந்து பிஜேபியை வந்து நிறுத்திருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து ஜீரோ எடுத்த மாநிலங்கள்லாம் இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் ஜீரோ பீகார் ஓகே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பிஜேபி கண்டஸ்ட் பண்ணல எம்பியில் சில இடங்கள்ல கேண்டிடேட்டே கடைசி நிமிஷத்தில் வந்து பிஜேபி காங்கிரஸ் கேண்டிடேட் பிஜேபி வந்துட்டார் ஓகே மகாராஷ்டிராவில் எகெயின் இதுவும் கஷ்டமான இடம் தான் ஒடிசாவில் என்டர் பண்ணுறாங்க தெலுங்கானா வெஸ்ட் பெங்கால் ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேஷ் இந்த ஃபேஸில் தேர்தல் ஹெட்லைன்ஸ் என்னாச்சுன்னா ஆந்திர அண்ட் தெலுங்கானா இந்த தேர்தல் என்ன ஆயிடுச்சுன்னா தெலுங்கானாவில் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் நான் என்ன எக்ஸிட் போல் முடிஞ்சுன்னா நான் நேராக சாரி ஒப்பீனியன் போல் முடிஞ்சுன்னா நம்ம நேராக தெலுங்கானா தான் போனேன் நிசாமாபாத் தான் இருந்தேன் நான் நான் சொன்னேன் இந்த ஒன்லி டூ வேவ்ஸ் அப்படின்னேன் ஹீட் வேவ் மோடி வேவ் அதுக்கப்புறம் கட எலெக்ஷன் நெருங்க நெருங்க ஹீட் வேவ் போயிடுச்சு ஒரு மழலாமல் முடிஞ்சுது கடைசியில் பார்த்தா ராம் வேவ் அண்டு மோடி வேவ் ஏன்னா நான் போகும்போது ஏழு சீட் தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சாங்க தெலுங்கானா தான் நான் ஃபிப்ரவரி மாதத்துலேயும் சொல்லிட்டுருக்கேன் ஏழு சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏழு எட்டாச்சு எட்டு ஒம்பதாச்சு இப்போ பத்து கூட ஆகலாம் ஸோ தெலுங்கானா ஆந்திரா ஆந்திராவில் போனவாட்டி ஜீரோ இந்த வாட்டி எது வந்தாலும் போனஸ் இல்லை ஸோ உங்களுக்கு அந்த நான்காவது ஃபேஸில் டிசைசிவாக பிஜேபி பக்கம் ஆட்சி வரப்போகுதுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுதான் நான்காவது கட்ட தேர்தல் கொடுத்த மிகப்பெரிய இடம் மூன்றாவது கட்ட தேர்தலில் பாராமதி கான் நான்காவது கட்ட தேர்தலில் இந்த தேர்தலை சொல்லிதானோ இந்த இடத்துல வந்து கனூஜ் போன வாட்டி பிஜேபி பேச்சு இடம் முக்கியமான தொகுதி அகிலேஷ் யாதவ் இஸ் நாட் வினிங் போக்கறார் நான் சொல்லலை ட்ராக்கர்ஸ் படி அவர் இஸ் நாட் சேஃப் என்ன சார் ரொம்ப முக்கியமான தொகுதி சமாஜ்வாடி போன வாட்டி அங்கே அந்த டிம்பிள் ஏதாவது தொது போனாங்கல்ல பிஎஸ்பி கூட இருந்தே தொது போனாங்கள்ல சார் இதுதான் சார் தமிழ்நாட்டில் புரிய மாட்டேன்ருக்கேன் உங்களுக்கு போன வாட்டி பிஎஸ்பி கூட இருந்தே தோற்று போன தொகுதி தான் கனுஜ் இந்த வாட்டி பிஎஸ்பியும் கேண்டிடேட் போட்டுருக்காங்க கனூஜில் இருக்கிறாங்க அகிலேஷ் யாதவ் சிட்டிங் எம்பி வந்து பிஜேபி எம்பி ஸோ அகிலேஷ் யாதவ் தன்னுடைய பிரச்சாரத்தை தன்னுடைய தொகுதிக்குள்ளேயே முடக்கிற அளவுக்கான சூழல் உருவாக நிலவு பண்ண நிலவு பண்ணிக்காங்க அதுக்கப்புறம் தானே நம்ம வெளில பார்க்குறோம் மே பதிமூணுக்கு அப்புறம் தானே பார்க்குறோம் வெளியில ஸோ பை ஃபேஸ் இந்த ஃபேஸ் போது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு இட்ஸ் வேவ் எலெக்ஷன் ஓகே தம் கும்மிடி பூண்டி தாண்டினா அந்த வேவ் நீங்கள் பார்க்கலாம் பெரிய அளவில் இருக்குது இதில் முக்கியமான தொகுதி கனூஜ் வேறு என்னென்ன தொகுதிகள்லாம் சார் ரொம்ப நம்ம லீடர்ஷிப் லீடர்ஷிப்பாகிட்டு பார்க்கும்போது சார் இந்த தொகுதி இந்த தே இந்த இடத்துல பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து முக்கியமான தொகுதிகள் நிறைய வெஸ்ட் பெங்காலில் கூட இருக்குது கிருஷ்ணா நகர் இருக்குது கிருஷ்ணா நகரில் மவுவா மோ மொயத்ரா நிற்கிற இடம் பர்ஹாம்பூர் இருக்குது அதிரஞ்ச் சௌ சௌத்ரி நிற்கிற இடம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உத்திரப்பிரதேஷில் வந்து கனூஜ் சொல்லலாம் அது தவிர ஒரு பெரிய தொகுதினா சீதாப்பூர் சொல்லலாம் ஏன்னா பழைய பிஎஸ்பி எம்எ எம்பி அவர் இங்கே தான் இருக்கார் அப்புறம் இட்டாவான்னு ஒரு தொகுதி இருக்குது இந்த தொகுதியும் ப்ராபப்ளி பிஜேபி கொஞ்சம் கஷ்டப்படலாம் இங்கே ஓகே இட்டாவா போன முறை அறுபத்தி நான்காயிரம் வாக்குவிதாஸ் தான் வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா பிஜேபி எல்லா தொகுதியும் ஜெயி சார் போனவாட்டி ஜெயிச்ச த மார்ஜின் பாருங்கள் சார் ஷாஜகான்பூர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் கேரி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் சீதாப்பூர் ஒரு லட்சம் உனாவ் நான்கு லட்சம் ஸோ என்ன பேக்ரவுண்டில் இருக்குது வருது பாருங்க இங்கே ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கனூஜில் பன்னெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க டெம்பிள் யாதவோட இட்டாவில் அறுபத்தி நான்காயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க இந்த ரெண்டு தொகுதி தான் கொஞ்சம் டேஞ்சர் டாஸ்அப் பிஜேபிக்கு ஃபைவ் சார் ஃபோர் முடியும் போதே பேச்சு என்ன அடிப்பட்டதுன்னா சில பேர்லாம் வந்து சொன்னாங்க பிஜேபி எவ்வளோ இருக்கும் பிஜேபி எவ்வளோ இருக்கணும் நான் சொன்னேன் ஃபோர் முடியும் போது அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் டூ டுவெண்ட்டிட்ட இருக்காங்க டூ டுவெண்ட்டி டூ அண்டு அமித் ஷா சொன்னார் நாங்கள் ரெண்டு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டின்னு நான் வந்து ஏழு ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி சொல்லுவேன் என்டிஏக்கு இந்த பேக்ரவுண்டில் தான் ஃபேஸ் ஃபைவ் கூட நுழையிறாங்க ஃபேஸ் ஃபைவ் இருக்கிறதுலையே கம்மியான தொகுதிகள் போட்டியிடக்கூடிய ஃபேஸ் ஏன்னா நாற்பத்தொம்போது தொகுதிகள் தான் ஓட்டிங்கு போகுது இந்த நாற்பத்தொம்போது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபி வென்ற தொகுதிகள் முப்பத்தி ஒன்று என்டிஏ வென்ற தொகுதிகள் நாற்பது காங்கிரஸ் எவ்வளோ தொகுதியில் வென்றிருந்ததுதான் தெரியுமா ஒரே ஒரு தொகுதி ரைபரலி மட்டும்தான் மற்ற எல்லா இடத்துக்கும் போனாங்க அதனால தான் சார் எனக்கு பாவமாக இருக்குது தமிழக ஊடகங்களில் தினந்தோறும் ஏன்னா இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுற இல்லை பா இல்லை ஆனாலும் தினந்தோறும் இந்தி கூட்டணி வெற்றி முந்நூறுக்கு மேல் வருகிறது முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் வருகிறது அதாவது ஒரு கட்சியினுடைய குறிப்பிட்டு உத்தரப்பிரதேசத்தில் முப்பது இடங்களுக்கு மேலே எடுக்கிறாங்க ஐம்பது சார் அப்படின்னா ஜூலை நான்கு ஜூன் நான்காம் தேதி அன்னைக்கு மூஞ்சி கொஞ்சம் கொண்டு போய் எங்கே வச்சு போகிறாங்க சார் களம் வேற மாதிரி இருக்குது களம் வேற மாதிரி இருக்கு சார் நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா டூ செவன்டி கிட்ட இருக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல ஓகே அவர் அப்படி தான் சொல்லுவார் மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னால் பரவாயில்ல ஓகே பட் ஒரு ஊடகம் நடத்தக்கூடிய ஆங்கர் சொல்லலாமா அவன் கிளம்பு என்னென்னு பார்க்கணும்ல இப்போ எங்கிட்ட வந்து ஒரு சிலர் நான் ஒரு சிலர் எங்கிட்ட வந்து இந்த ஃபேஸ் ஃபைவ் முடிஞ்சோடனே எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க சார் பிஜேபியே இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே போயிடுச்சு நான் சொன்னேன் கிளம்புங்க நீங்கள் என்ன இரநூத்தம்பது கிட்ட தான் இருக்கு இப்போ ஆமா சொல்லு அதான் உண்மை இல்லை நீங்கள் ஃபேஸ் ஃபைவ்ல இருநூத்தி ஐம்பதுன்னு சொல்றது ஒட்டுமொத்தமாக முடியும் போது ஃபேஸ் ஃபைவ் முடியும் போது இரநூத்தம்பது கிட்ட இருக்காங்க பிஜேபி ஓகே இன்னும் ரெண்டு ஃபேஸ் இன்னும் இன்கிரீஸ் இன்னும் ரெண்டு ஃபேஸ் இருக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனால் சில பேர் இரநூத்தி எண்பதுன்றாங்க அதை நான் ஒத்துக்க மாட்டேன் சில பேர் நூறுன்றாங்க அதையும் நான் ஒத்துக்க மாட்டேன் முன்னூற்றி நானூற்றி இருபத்தெட்டு தொகுதிகள் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேர்தல் நானூற்றி இருபத்தெட்டுல இரநூத்தம்பது தொகுதி ஜெயிச்சுருக்கேன் பிஜேபி ஏன்னா இப்போ பாருங்க சார் இப்போ வந்து நான் வந்து இந்த ஃபேஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில் தான் காங்கிரஸ் வென்று இருக்கு இன்னும் ரெண்டு தொகுதியில் காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் மும்பையில் ஸ்வீப்பு இந்த பதிமூணு தொகுதிகளில் மகாராஷ்டிரா நாசிக் ஒன்றில் தான் வாய்ப்பு இருக்குது உத்தவ் தாக்கரேக்கு மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்வீப்பு ஓ உத்தவ் தாக்கரேக்கு அவருடைய தொகுதியில்லை அவரோட தொகுதி இல்லை அந்த நாசிக்குங்கிற தொகுதியில் வந்து அவங்க க அவங்க கேண்டிடேட்டுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அப்போது நீங்கள் சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரே அணியை விடவும் ஷிண்டே அணிக்கு தான் நிறைய இல்லை சார் நான் பார்க்குறது எப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு இந்த நம்பர் கிடையாது இதுக்காக சொல்கிறேன் இப்போ சே ஒரு பத்து சீட்டில் ஏக்நாத் சீட்டை ஜெயிக்கிறான்னு வச்சுக்கோங்க ஆறு சீட்டில் உதவ தாக்கரே ஜெயிப்பார் அந்த அளவுக்கு இது அப்படி இருக்கு பத்துன்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன் கிடையாது ஒரு ஒன்போது அவர் ஜெயிக்கிறார் இவர் அஞ்சோ ஆறோ ஜெயிப்பார் ஆனால் உத்தவ் தாக்கரேவை விட ஒரு சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஏக்நாத் சிண்டே ஜாஸ்திப்பார் அதுக்கு காரணம் என்ன சார் உத்தவ் தாக்கரே கிட்ட பார்ட்டி கடைசியெல்லாம் இருக்காங்களா ஒட்டுமொத்தமாக இல்லை இந்த அளவுக்கு வைப்ரண்டாக ஏன்னா பார்ட்டி நேம் சிம்பிள் எல்லாம் ஷிண்டே கிட்ட வந்த பிறகு உத்தவ் தாக்கரேக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி நியர்பை காம்படிட்டரா இருக்கிறார் அப்படின்னா பார்ட்டி இன்னும் உத்தவ் தாக்கரே கிட்ட தான் இருக்காங்க போடாமல் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று சிம்பலை பார்த்து சிவசேனாவுக்கு ஓட்டுக்கு போடக்கூடியவர் நிறைய பேர் சிம்பல் வந்து அங்கே வந்து இது உத்தவ் தாக்கரே கிட்ட இல்லை ஏக்நாத் சிண்டே கிட்ட இருக்குது நம்பர் டூ மக்களை பொறுத்த மட்டுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த சிவசேனாவுக்கு ஆக்சுவலாக சக்தி அதிகம்னு பார்க்கலான்னு ஆனால் எலெக்ஷன்னு வரும்போது பர்டிகுலர்லி மும்பை ரீஜனில் லோக்சபா எலெக்ஷன்னு வரும்போது மோடிக்கான தேர்தல் மோடி கூட்டு போடுவாங்க அந்த மோடியோட ஓட்டு தான் இப்போ ஏக்நாத் சிண்டே வருது அதனால் சிவசேனாவே ஏக்நாத் சிண்டே கிட்டே போயிடுங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஒன்று பாராமத்தியில் அஜித் பவாரோட வைஸ் ஜீஸ்டர்னு வச்சுக்கோங்க என்சிபி அவர்கிட்ட வந்துடலாம் அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகே அஜித் பவார்கிட்ட வந்தட் ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அஜித் பவார் கண்ட்ரோலில் தானே என்சிபி இருக்குது ஆமாம் பட் மொத்த கண்ட்ரோலும் வரணும்ல மொத்த கண்ட்ரோலும் வரணும்ல சார் மகாராஷ்டிரா பாலிடிக்ஸுங்கிறத பொறுத்த மட்டும் சுகர் லாபி சார் அந்த ஏரியாவில் சுகர் கோஆப்ரேட்டிவ்ஸ் சுகர் கோஆப்ரேட்டிவ்ஸ் யார் பவர் கையில் தானே இருக்குன்னு முக்கியமான மூணு சுகர் கோஆப்ரேட்டிவ்ஸ் பாராமத்தில் சரத்பவார்கிட்ட கிடையாது அஜித் பவார்கிட்ட இருக்கு சுகர் கோஆப்ரேட்டிவ்ஸ் இல்லைன்னா வந்து பாராமதியில் அஜித் பவாரோட ஒய்ஃப் தங்க ஜெயிக்க முடியாது அவங்க ஒரு அரசியல் இருக்கு நம்ம என்சிபி தேசியவாத காங்கிரஸ் கட்சியை கொடுத்து பார்க்கும்போது மாராஷ்டிரில் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு இந்த தேர்தலில் சார் அவங்க வந்து அசெம்பிளி எலக்ஷன் அவங்களுக்கு பெரிய ஃபோர்ஸ் ஆனா இந்த எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலக்ஷன் பார்லிமெண்ட் எலக்ஷன் அந்த ஃபோர்ஸ்லாம் கிடைக்கும் அஜித் பவார் பெரியாளா சரத் பவார் பெரியாளாங்கிற டிசைட் பண்ணக்கூடிய எலெக்ஷன் பேர் இல்லை மாராமத்தில அஜித் பவார் ஜெய் ஸ்டார்னு வச்சுக்கோங்க அவர்தான் பெரியாளுன்னு புரூவ் ஆயிடும் சரத் பவார் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு அவ்வளோ தான் அது கு குறிப்பாக சுப்ரியா சூலைக்கு ஒரு பெரிய சுப்ரியா சூலேக்கு ஒரு பின்னாடி இருக்கும் பெரிய பின்னாடி இருக்கும் சரி சார் ஓவராலாக இந்த ஃபைவ் ஃபேஸஸ் எப்படி சார் இந்த ஓவரால் இந்த ஃபைவ் ஃபேஸஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி இரநூத்தம்பது சீட்டை தாண்டி இன்றைக்கி நின்றுட்ருக்காங்க என்டிஏ முந்நூறு கிட்டே நிற்கிறாங்க ஸோ அதுதான் மெயின் இப்போ இப்போ கடக் நடக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஃபியூ ஃபேஸஸ்ஸு கடைசி ரெண்டு ஃபேஸஸ்ஸு யார் யாருக்கெலாம் முக்கியமான ஃபேஸுன்னு சொல்லிடுறேன் ஒன்று யூபியை பொறுத்த மட்டும் இது வந்து இப்போ தேர்தல் வந்து மோடியினுடைய கோட்டைக்கு வந்து நிற்குது பூர்வாஞ்சல் யோகியினுடைய கோட்டை மோடியினுடைய கோட்டை வாரணாசி கோரக்பூர் அங்கே போகுது அதே மாதிரி மம்தா பானர்ஜி கொல்கத்தாக்குள்ளே வரப்போகுது ஏன்னா கொல்கத்தான்னு வந்துட்டிங்கன்னா அது அவங்களோட கோட்டை அங்கே பிஜேபி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சீட்டும் அவங்களுக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகும் அது முக்கியமாக வருது பிஜேபிக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா ஹரியானா அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டு சீட்டில் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு ஆனால் ஒரு சீட் மேனேஜ் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரோத்தக் அண்டு சோனிபேட் ஆக்சுவலாக நாலு சீட் சொல்லலாம் ரோத்தக் சோனிபேட் குருக்ஷேத்ரா அண்டு ஈவன் கார்னால் கூட சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டு தொ இந்த மூணு தொகுதியிலேயே மார்ஜின் ரொம்ப ஹையாக இருக்குது ஸோ ரோத்தக் கண்டிப்பாக வந்து காங்கிரஸ்க்கு பசங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பஞ்சாபில் யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரஸும் கூட்டணியில் இல்லை ஸோ அங்கே ஆட்சி அமைக்கிறது இப்போ வந்து ஆட்சியில் இருக்கிறது வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி எதிர்கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் பிஜேபிக்கு அவ்வளோ ஷேக்ஸ் இல்லை ஆனால் இந்துக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய தொகுதிகளில் பிஜேபிக்கு வாய்ப்பு இருக்கா பார்க்கணும் ஏன்னா பஞ்சாபில் பதிமூணில் மேபி ரெண்டோ மூணோ தான் ஜெயிக்கலாம் பிஜேபி அதுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இதுதான் என்ன மகாராஷ்டிரில் முடிஞ்சிருச்சு பீகார் இனிமேல் வந்து பிஜேபியினோட ஸ்ட்ராங் ஹோல்டு கிட்ட இந்த கடைசி ரெண்டு தே தேர்தல் வந்து பிஜேபியினோட ஸ்ட்ராங் ஹோல்டுக்குள்ள நுழையுது பீகார் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு எப்படி சொல்கிறீங்க இல்லை எந்தெந்த இடத்துல பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த இடங்களில் இப்போ தேர்தல் நடக்க போகுது இப்போ சீமாஞ்சல் அங்கே தேஜஸ்வி யாதவ் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கார் சார் போன வாட்டி எவ்வளோ சீத்தர் ஜெயிச்சார் அவர் இல்லை அதை இந்த எலெக்ஷனோட கம்பேர் பண்ண முடியுமா சார் போன தேர்தலில் எவ்வளோ ஜெயிச்சார் போன தேர்தலில் எவ்வளோ ஜெயித்தார் தேஜஸ்வியாதவ் தேஜஸ்வியாதவ் ஜெயிச்சது ஜீரோ போன தேர்தலில் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு தொகுதிகள் ஜெயிப்பார் அவ்வளோதான் அதுக்கு மேலே இருக்காது ஸோ செவன்த் ஃபேஸை இன்க்ளூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த இந்த ஒரு 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 மட்டும் கேட்டுறேன் சார் இந்த ஃபஸ்ட்லேருந்து செவன்த் வரைக்கும் போகும்போது எதன் அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒவ்வொரு ஃபேஸ் போகும்போதும் பிரச்சாரத்தினுடைய தன்மை மாறிட்டே இருந்துச்சு அதுக்கு தகுந்தாப்பில் தான் அந்த ஃபேஸெல்லாம் டிவைட் பண்ணப்பட்டுச்சா இல்லை அப்படி கிடையாது சார் அதாவது இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் தவறுகளை பண்ணாங்க அதாவது இந்த ரிசர்வேஷன் ராகுல் காந்தி வந்து எவ்வளோ பேர் எங்கே இருக்காங்களோ அவ்வளோ நான் நான் எக்ஸ்ரே எடுப்பேன் அப்புறம் வந்துட்டு இவர் வந்து வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவேன் யார் நம்ம சாம் பிட்ரோடா அதுக்கப்புறம் உங்கள் கையில் நியூக்ளியர் பாம்பு இருந்ததுன்னா பாகிஸ்தான் கையில் என்ன வள மாட்டிகிட்டு இருக்காங்களா சங்கரைய மணி சங்கரையா இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சாரம் தவறாக டியூன் பண்ணிட்டாங்க ஆமாம் நீங்கள் மோடி அடிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் பேசாமல் நீங்கள் அவர்கிட்ட போய் அவருக்கு வந்து நீங்கள் வந்து சார் அவருடைய ஸ்ட்ரென்த் எங்கேயும் அங்கே நீங்கள் பாலை போடுறீங்க அவர் என்ன கொண்டு ஸோ அடிச்சாரே அடிச்சாரே அடிச்சாரேன்னு அழுதா நீங்கள் பாலை எதுக்கு அங்கே போடுறீங்க நீங்கள் பாகிஸ்தானை எதுக்கு அங்கே கொண்டுறீங்க தேர்தலில் முஸ்லீம் ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வர்றீங்க அவர் முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடச்சா அவர் அழுதாக சாப்பிட்ற மாதிரி அது அவர் கிட்ட கொண்டு போய்ட்டுறாரு நேராக ஆமாம் அது எல்லாருமே அதை எடுத்துட்டாங்க ஸோ இந்த ஃபைவ் ஃபேஸ் பார்க்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட அந்த பகுதிகளில் பார்க்கும்போது ஒரு டூ ஃபிஃப்டி சம்திங்க்கான ரேஷியோஸ் இருக்குது மேபி இது அல்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாம் சி இப்போ இப்போ நடந்து முடிஞ்ச நானூற்றி இருபது தொகுதியில் என்ன கேட்டிங்கன்னா இரநூத்தம்பது தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கிறது நிச்சயமாக சார் இனி அடுத்தடுத்த ஃபேஸில் நம்ம எக்ஸிட் போல் இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ நிறைய தகவலை பகிர்ந்து கொடுக்க மகிழ்ச்சி சார் நன்றி வணக்கம் நீர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி